இன்னைக்கு தேட்டரில் புதுசாக ரிலீஸ் இருக்கப்படம் தான் இறைவன். இந்த படத்தில் வந்து ஏர்லாம் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, நயன்தாரா அந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் வராங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேட்டரில் புதுசாக ரிலீஸ் இருக்கப்படம் தான் இறைவன். இந்த படத்தில் வந்து ஏர்லாம் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி, நயன்தாரா அந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் வராங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள ஒரு சைக்கோ கில்லர் சுற்றிட்டு வரான். அவன் வரிசையாக மர்டர் பண்ணிகிட்டே வரான். அது கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ ஜெயம் ரவி வராரு. கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏன் கொலை பண்ணுறான் அப்படிங்கிற படம் தான் இந்த படம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து எல்லாரு கூடயும் போய் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப ராவான சீன் இருக்குது. ஐ மீன் டெட் பாடியை காமிக்கிறதா இருக்கட்டும், அப்படி குத்தி கிழிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்ப்பீங்க, ரொம்ப ரொம்ப ராவான ஒரு சைக்கோ கில்லர் மூவிலாம் பார்ப்பீங்க, தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கலாம். மற்றபடி எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படமே இது கிடையாது. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சைக்கோ கில்லர் மூவினாலே ஆல்ரெடி இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் தான் அப்படின்னு தான் நினைப்பீங்க. கரெக்ட் தான், அது இப்படி இருக்கிற டெம்ப்ளேட் தான். இருந்தாலும் காமிக்கிற விதத்தில் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே அப்படின்னு தான் மாறி இருந்துச்சு. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஓகே நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் லைட்டாக லாஜிக்கு, அப்புறம் அங்கே ஒன்று ரெண்டு இடத்துல நிறைய லாக்னஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி படம் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப தைரியசாலியான ஆள், கொஞ்சம் ராவாலாம் பார்ப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வேணா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மட்டும் மறக்காம பண்ணிட்டு போய் படத்தை பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ, நன்றி.